உடனே மக்கள் நீங்க பாரு கேக்குறது மக்கள் கம்பெனி நாங்க ஹோஸ்ட் பாய்ஸ் சீசன் த்ரீ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாய்ஸ் டயபாலிக்கல் அப்படின்னு சொல்ல போறாரு அனிமேஷன் உண்மையிலே ஒரு தரமான சீரீஸ் கம்ப்ளீட்டா 18+ அடல்ட் சீரீஸ் தான் தமிழ்லயுமே டப் ஆகிருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா ஹேங் ஓவர்லாம் தூக்கி லெஃப்ட்ல விட்டுருவீங்க அந்த அளவுக்கு தரமா டப் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு சோ எத்தனை பேர் இந்த டயபாலிக்கல தமிழ்ல பாத்தீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல காமிப்பீங்க உங்களுக்கு இந்த பாய்ஸ் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அடல்ட் ரேட்டடான இருக்க நம்ம ரிக்கன் மாட்டி மாதிரி ஸ்டைல இருக்கு அந்த அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா மறக்க செக் பண்ணி பாருங்க ஃபுல்லா 18+ கட்ட தான் இருக்கு சோ அதை மனசுல வச்சுக்கோங்க இது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது இது ஒரு அனிமேட்டட் ஆன்தாலஜி ஆன்தாலஜின்னு சொல்லும்போது ஒவ்வொரு எபிசோடையுமே ஒவ்வொரு வித்தியாசமான டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஸ்டைல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எபிசோட் கிட்டத்தட்ட பழைய காலத்து அந்த லூனி டியூஸ் பார்க்குற மாதிரி லாங்குவேஜ் எதுவுமே இருக்காது ஐ மீன் எதுவுமே பேச மாட்டாங்க ஜஸ்ட் ஓவராலாக சம ஃபன்னியாக சம வைப்ரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேபிஸ் டே அவுட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு குட்டி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த குழந்தை வெளியில் போய் அந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம போகலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பழைய கார்ட்டூன்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்தா தான் அது ஃபீல் கிட்டத்தட்ட அந்த லூனி டியூன்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் கொடுக்கும் அதுக்காக உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சு இதை பார்த்துறாதீங்க பிகாஸ் பாதி எபிசோடுக்கு மேலே ஃபுல்லாக ரத்த கலரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் மொத்த சீரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்கணும்னு கேட்பாங்க கொடுத்துறாதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படி இருக்குது ஸோ செகண்ட் எபிசோட் ஏதாவது மாத்திரம் இருக்குமா நீங்கள் யோசி முடிக்கிறதுக்குள்ளே இந்த ரிக்கன் மாட்டி ஸ்டைல் வந்துருப்பா உள்ள கூட்டம் வந்துருவாங்க அண்ட் அந்த பாய்ஸ் வேர்ல்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அது வந்து காமிக்கவே பட்டிருக்கு அதாவது நம்ம கண் முன்னாடி பார்க்குற ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ்க்கு சம அமேசிங்கான பவர் இருக்கு பட் அதுவே அந்த வாட்டர் குடிச்ச அந்த வீ காம்பவுண்ட் குடிச்ச மற்றவங்களுக்கு வித்தியாசமான பவர்ஸ்லாம் வந்துருக்குள்ள சில பேருக்கு தேவையில்லாத பவர்ஸ்லாம் இருக்கும் அந்த பவர்ஸை வச்சிருக்க சில பேரை வச்சு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி அவங்க மூலியம் ஒரு அமேசிங்கான ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க தேவையில்லாத பவர்ஸ் இருக்க சில சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அதுவுமே தரமான ஒரு எபிசோட் ரிக்கமாட்டி ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பர் என்ஜாயபிளாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் எபிசோடை பேஸ் பண்ணியே ஒரு தனி ப்ரீக்வல் இல்லைன்னா ஒரு வித்தியாசமான சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணலாம் அதாவது அந்த பாய்ஸ் உலகத்தில் பவர் வச்சுக்கிட்டு பவர் இல்லாமல் இருக்காங்களே யூஸ்லெஸ் பவரோட இருக்க அந்த சூப்பர் ஹீரோஸை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணலாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் செம்ம என்ஜாயபிளாக இருந்துச்சு அந்த ஆர்ட் ஸ்டைலாக அப்டே கட் பண்ணிட்டு வெஸ்டர்ன் அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க அதாவது ஒருத்தர் நான் இந்த மாதிரி ஹோம்லேண்ட் ஸ்டைலாக அழகாமான்னு சொல்லி வாட் கிட்ட போகிறான் ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து அவன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போகும் ஆனால் ஃபைனலாக ஒரு குட்டி ட்விஸ்ட் அடிப்பாங்க அப்போ இதெல்லாம் நடக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஃபீலே ஏற்படும் ஐ மீன் அனிமேட்டட் சீரீஸில் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க அகேன் அடல்ட் ரேட்டிங் இருக்குது அந்த அனிமேஷன் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் அடுத்தது அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அனிமேவாகவே மாறிடும் ஐ மீன் சைல்டிஷ் கார்ட்டூன் அனிமே அந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போயிடுவாங்க நம்ம அக்வாஃபினா தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து டேரக்ட் பண்ணி ப்ளஸ் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்காங்க அக்வாஃபினாவே இப்போ லேட்டஸ்ட் நீங்கள் சாங்ஷி படத்தில் பார்த்துருப்பீங்களா அந்த வெஸ்டர்ன் கார்ட்டூன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கும் அவளுக்குமே ஒரு யூஸ்லெஸ் பவர் இருக்கும் ஆனால் அந்த யூஸ்லெஸ் பவரை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறா அந்த பவர்ஸை அவளுடைய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ள ஒரு குட்டி எமோஷனல் கண்டென்ட்மே இருக்கும் ஸோ இந்த மேலோட்டமாக ஒரு ஃபன்னியான சீசன் நீங்கள் வந்து பார்க்காம உள்ள நல்லா நோண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சம எமோஷனல் கண்டென்ட்டுமே ஒழித்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு எபிசோடோட சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆர்டரில் வந்து இந்த எபிசோட்ஸை பார்க்கலாம் அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே மேக்ஸிமம் 15 minutes தான் இருக்கும் ரொம்பவே ஷார்ட்டான எபிசோட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1.5 hour 2 hours பார்த்தீங்கன்னா மொத்த சீரீஸுமே முடிச்சுடுங்க கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் ஸோ ஷார்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் ஒரு பைட் சைஸ் எபிசோட்ஸாக தான் அது வந்து ஃபீல் ஆகுது அகேன் நீங்கள் ஒரு சின்ன வயசில் கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணவே பார்த்துருக்காங்க ஆனால் அந்த பாய்ஸ் உலகத்தை இன்னும் சூப்பராகவே டெவலப் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த ஃபுல் அனிமே ஸ்டைலில் ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு அல்லது பாய்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டர்ஸுமே உள்ளே வந்திருக்காங்க ட்வின் மேவில் ஆரம்பித்து நம்ம ஆந்தனி ஸ்டாரோட ஹோம்லேண்டை முதற்கொண்டு எல்லாருமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க அந்த அனிமே ஸ்டைல் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு செம குவாலிட்டியாக இருந்துச்சு ஒவ்வொரு எபிசோடுக்கும் அந்த குவாலிட்டி சேஞ்சை உங்களால் உணர முடியுது இட்ஸ் நாட் அ பேட் திங் பிகாஸ் எல்லா கார்ட்டூனுக்குமே தனித்தனி குவாலிட்டி இருக்கும் அந்த அனிமேஷன் தான் டெக்னிக்கலாக அந்த குவாலிட்டியை டிட்டர்மின் பண்ணுது ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு குவாலிட்டி சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா உங்களால் உணர முடியுது அது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஸோ அடுத்து அவங்க என்ன வித்தியாசமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எபிசோடுக்குமே அந்த க்யூரியஸ்டியாக அதிகமாகிட்டே போகுது அண்ட் ஏகப்பட்ட புது புது சூப்பர் ஹீரோஸை பார்த்தீங்கன்னா உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க முக்காவசி சூப்பர் ஹீரோஸ் டிசி ரிப்பாஃபாக தான் இருக்காங்க மார்ஷியன் மேன்ஹண்டர் மாதிரி ஜூபிட்டர் மேன் ஒருத்தர் இருக்காப்பில் ஹாக் மேன் மாதிரி ஹாக் பாய்னு சொல்லி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசி மார்வல் ரிப்பாஃபாக தான் கூட்டு வந்திருக்காங்க அதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது செம்ம காமெடி இருக்குங்க இந்த தமிழ் படம் நம்ம சிவாது பார்ப்போம்ல அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த அனிமேஷன் சீரியஸ் ஃபீல் ஆகுது தமிழில் பார்த்தீங்கன்னா இதை விட ஃபன்னாக இருக்கும் திரும்ப சொல்கிறேன் அதை தொடர்ந்து ஃபுல் வெஸ்டர்ன் கார்ட்டூன் ஸ்டைலே நியூபியா நியூபியன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆச்சு இதுவும் செம்ம எமோஷனலான செம்ம டீப் கண்டென்ட் இருக்க ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் வாட் எந்த அளவுக்கு அந்த சூப்பர் ஹீரோஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லி சூப்பராகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க அண்ட் இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வக்காண்டா அதாவது பிளாக் பேந்தர் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பிளாக் பேந்தர் அண்ட் ஸ்டாம்ங்கிற ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கும் அவங்க டைவர்ஸ் ஆகிற சமயத்தில் அந்த குழந்தை உள்ள போது
அந்த டைவர்ஸை எப்படி தடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி பிரசன் பண்ணி ஃபைனல் ஒரு சின்ன ட்விஸ்ட்டுமே பற்றி நடிச்சிருப்பாங்க. ஐ மீன் எல்லா எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஏதோ ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட்டை உள்ள வச்சிருக்காங்கடா அப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் யோசிச்சிருவீங்க. பட் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக மாற்றி கொடுத்துருவாங்க. அது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஒரு வித்தியாசமான சீரீஸாகவே இது வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 6 எபிசோட்ஸ் வரைக்கும் அந்த சூப்பர் ஹீரோஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த சூப்பர் ஹீரோஸ்க்கு வாட் வி கம்பெனி எந்த அளவுக்கு அதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஸோ அதை எப்படி அந்த சூப்பர் ஹீரோஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த சூப்பர் ஹீரோஸ் மொத்த லைஃபையுமே வாட் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படி வந்துட்டு ஏகப்பட்ட வித்தியாசமான அந்த பொலிட்டிக்கல் சைட் அஜெண்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக திரிச்சு பேசப்பட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து அடுத்த எபிசோட் 7 சூப்பர் ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையுமே தாண்டி இந்த வி காம்பவுண்டை எதுக்கு மக்கள் தேடுறாங்க, அது மிக முக்கியமாக ரெண்டு ஓல்டு கப்பல் அந்த வாட் கம்பெனியில் வேலை செய்கிற தொலைப்பாளி அவர் அவருடைய பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு எல்லைக்கு போகிறாரு, அந்த பொண்டாட்டியும் அந்த பவர்ஸ் கிடச்சிட்ட அப்புறம் என்ன மாதிரி தன்னை தானே வந்து டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே வெறித்தனமாக காமிச்சிருப்பாங்க. சூப்பர் எமோஷனலான எபிசோட். இது ப்ரெசென்ட் பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கொரியன் அனிமே ஸ்டைலில் தான் இருந்துச்சு. சூப்பர் ஹார்ட் ஹிட்டிங், சூப்பர் சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் எமோஷனலான ஆளாக இருந்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த எபிசோடை பார்த்து கதறி கதறி அழுவீங்க. அந்தளவுக்கு அந்த ப்ரெசன்டேஷனும் சரி அந்த ரைட்டிங்குமே சரி சூப்பராக வந்துச்சு, ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. எபிசோட் சம்மரில் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய யூட்டர் நடிச்சாங்க. இது வரைக்கும் ஃபன்னாக போயிட்டு இருந்தது இவ்வளோ எமோஷனலாக மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிது. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான க்யூரியாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அந்த க்யூரியாசிட்டி ட்ராப்பே ஆகலை. இந்த மொத்த சீரிஸுமே பார்த்து முடியும்போது ஒரு வித்தியாசமான ஃபீலிங் கண்டிப்பாக உருவாகும். அண்ட் ஃபைனலாக எபிசோட் 8 எனக்கு தெரிஞ்சு 1 of the best எபிசோட், இல்லை தி பெஸ்ட் எபிசோடுன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த எபிசோட் தான் உண்மையிலே இந்த பாய்ஸ் சீசன் 2 ஒரு கேனனாக அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் தான் பாய்ஸ் சீசன் 1 சீசன் 2 கூடவே லிங்க் ஆகும். மற்ற எந்த ஒரு எபிசோடுக்கும் இந்த பாய்ஸ் சீரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது. இந்த பாய்ஸ் உலகத்தில் நடக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் கேனனாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா எபிசோடும் அமைச்சிருக்கேன். இந்த எபிசோட் 8 மட்டும் தான் பாய்ஸ் சீசன் 1 சீசன் 2 லிங்க் ஆகும். அண்ட் இது நம்ம ஹோம் லேண்டரோட ஆரிஜின், அவர் எப்படி வாட்டுக்குள்ள வந்தார், அவர் எப்படி லீடராக மாறினார், அவர் எப்படி இந்த 7 ஒரு மிக முக்கியமான மெம்பராக மாறினார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக காட்டுது. ஹோம் லேண்டருக்கு ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவே கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் ஹோம் லேண்டர் ஒரு அரகன்ஸான மென்டலி டிசேபிள்டான ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல அவர் சின்ன ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. அந்த இடத்துல அவர் சொல்கிறது எல்லாமே போய் தான். சின்ன வயசுல நான் பேஸ்பால் விளையாடின சம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது சின்ன வயசுல அனுபவிச்ச அந்த டார்ச்சர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிளாஷ் பேக் அப்படியே டக்கு டக்குனு ஃபிளாஷ் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலயே நம்ம ஹோம் லேண்டர் மைண்ட்ல என்ன மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி தெளிவாக காமிச்சிடறாங்க. சின்ன வயசு அவனுக்கு அவ்வளோ ரஃபாக இருக்க அந்த சமயத்தில் அவன் வளர்ந்துறப்புறம் அட்டென்ஷனை தான் சீக் பண்ணுவோம், எல்லாருமே நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடுவான். அதையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த அட்டென்ஷனை சீக் பண்ற அந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஹோம் லேண்டர் சைக்கோவா மாத்திருக்கேன். படத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை காப்பாற்ற போவாங்க. அவங்க எல்லாருமே இந்த வாட்டுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறவங்க, இந்த காப்பாற்ற போறவங்க அண்ட் அவங்கள கடத்தி வச்சிருக்கவங்க சொல்லி எல்லாருமே இந்த ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா அவனே அறியாமல் போட்டு தருவான். அவன் மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அவன் பார்க்கறது எல்லாமே நல்லா தான் தெரியும், பட் அவன் மைண்ட் அவனே அறியாமல் அந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணி மொத்தமாக எல்லாருமே போட்டு தள்ளிடும். அந்த அனிமேஷனும் சரி, ஆல்சோ அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், ரைட்டிங் அந்த எபிசோட் 8 டாப் நாட்ச். எனக்கு தெரிஞ்சு இதையே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சீசன் 3 ஒரு எபிசோடாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். வெறித்தனமான ஒரு ரைட்டிங். ஸோ சூப்பராகவே அந்த ஹோம் லேண்டர் கேரக்டர் நம்ம கண் முன்னாடி தெளிவாக கொண்டு வந்து இருந்துச்சு. ஸோ உண்மையிலே இந்த 8 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா தரமான எபிசோட்ஸ் தான். அது எல்லாத்தையுமே தாண்டி அனிமேஷனும் சூப்பராகவே இருந்துச்சு. அனிமேஷன் ஸ்டைல் மாறினாலும் அந்த ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி அமைக்கப்பட்டுள்ள இந்த அனிமேல நீங்க பார்க்குற ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி ரே லைஃப்ல பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஓவர் த டாப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொத்த அனிமேட்டர் சீரீஸ்க்கும் என்ன ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஸ்டைல வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் உங்களால பார்க்க முடியும். ரத்தம் தெரிய தெரிய தரமா வந்து எடிட்டும் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா பிளேஸும் பண்ணிருக்காங்க. எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் பார்த்தாச்சு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட வருவோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்தாலும் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யூனிக்காக இல்லை. பிகாஸ் இந்த ஆர்ட் ஸ்டைல் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்ட் ஸ்டைலுக்குமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து கொடுத்தே ஆகணும். கே பாப்புக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்கும், அதே மாதிரி வெஸ்டர்ன் அனிமே வெஸ்டர்ன் கார்ட்டூன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி மியூசிக் இருக்கும். அப்படியே டக்கு டக்குன்னு மியூசிக் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது எதில் ஃபிக்ஸ் ஆகுறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த சீரீஸ் முடிச்சு பார்க்கும்போது எந்த ஒரு மியூசிக்குமே உங்களுக்கு வந்து ஐக்கானிக்காக இல்லை, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பங்கம். பட் மியூசிக் இன்னும் எனக்கு தெரிஞ்சு யூனிக்காக போட்டுருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. சில எபிசோட் எல்லாமே 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சது. ஸோ ஒரு பைட் சைஸ் எபிசோட தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது, டக்கு டக்குன்னு முடியுதேடா அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக கொடுத்தது. பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சீரீஸ்லையுமே மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக அந்த எபிசோட் ரன் ஆகும். அப்படி இருந்தால் தான் அந்த ஒரு சீரீஸ் பார்த்து ஒரு ஃபீலே கிடைக்கும். இது 2 மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு முடிஞ்சுது. ஸோ அதனால அந்த சீரீஸ் பார்த்த ஒரு எஃபெக்ட் வரலை. பட் பைட் சைஸாக இருக்க அந்த சமயத்தில் உங்களால் ஈச்சாவே இதை வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஐ மீன் ஏகப்பட்ட சீரீஸை நீங்கள் கிடப்பில் போட்டிருப்பீங்க, அதோட இதை வந்து போடாமல் உங்களால் இதை டக்குன்னு பார்த்து முடிச்சிட முடியும். பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஆர்ட் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறது சில பேருக்கு பிடிக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான அவங்க
இன்வால்மெண்ட் போடல, அது பார்த்தாலே தெரியும். பட் அந்த எபிசோட மட்டும் நீங்க பார்க்காம மற்ற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேட்டட் சீரிஸ் தான் சொல்லணும். ஏன்னா சில எபிசோட்ஸ் ஓவர் த டாப்பா உங்களை அழவே வச்சிரும் அந்த அளவுக்குலாம் எழுதிருக்காங்க. சில எபிசோட் ரொம்ப வீக்கா இருக்கிற சமயத்துல ஓவராலா நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேட்டட் சீரிஸா இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட 7 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேனனுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே கேனனா சொல்லி இதுல வந்து சில கேரக்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பாய் சீரீஸ்லயுமே கூட்டு வந்தாங்கன்னு இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கண்டிப்பாக சீசன் 2 நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் சீசன் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை பேர் இது வந்து தமிழில் பார்த்தீங்க உங்களை தாத்துக்களோட வீசா கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் நீங்கள் எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி அது மிக்க கம்மி பண்ணுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசாமன் அப்படியே மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்டை.